பானி பூரி செய்யறதுக்கு கஷ்டமான மெத்தடும் ஈஸியான மெத்தடும் ரெண்டுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமான மெத்தட் பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவா வந்து ஒரு கப் அளவுக்கும் அரை கப் அளவுக்கு மைதாவும் எடுத்து இந்த மாவு பிணைய போகிறோம். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப டைட்டான டோவை ரெடி பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு மொறுமொறுப்பான கோல்கப்பா பூரி கிடைக்கும். மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து நல்லா சன்னமாக தேய்ச்சிக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன மூடி எடுத்துகிட்டு அந்த மூடி ஷேப்பில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் வந்து மெதுவான சூடில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியான கோல்கப்பா பூரி கிடைக்கும். இப்போ ஈஸியான மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து தேவையானது ஃப்ரையாம்ஸ் இருந்தால் போதும், நமக்கு மாவெல்லாம் பிணைய தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரை பண்ணாலே போதும். பூரி ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பானிக்கு தேவையான ஃபஸ்ட்டு சட்னி வேணும். அந்த சட்னி வந்து புதினா சட்னி, அதாவது புதினா சட்னின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லியும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பச்சையாகவே அரைக்க போகிறோம். கூடவே வந்து உப்பு, சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் இதெல்லாமே புளிஞ்சிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெடியான சட்னியை வந்து எப்படி நம்ம பானியாக மாத்துறோம்னு பார்க்கலாங்க. இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்குங்க. வேணா கொஞ்சம் சீரக பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் வந்து தேவையான அளவு புளிப்புக்காக நீங்கள் சேர்த்துக்குங்க. சில பேர் வந்து லெமனுக்கு பதிலாக வந்து புளியும் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். புளியை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து லெமன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, மல்லி இலை, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி. மசாலாவை பூரிக்கில் வச்சு பானியோட சர்வ் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும், குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.